குடியிருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள். அது இந்த தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாக்கிரதைன்னு கருணீலம் யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டோம். அது தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. யுகபாரதி அவர்கள் எழுதினாரு, இமா நிச்சயமிச்சாங்க. அத இப்ப யுகபாரதி சொன்னார் இல்லையா, அந்த பாட்டு எழுதி முடிச்ச உடனே எனக்கு பல நூறு பேர் எல்லா கட்சியிலிருந்தும் என்னை பாட்டு எழுத கேட்டாங்க. அதுல ஒரு வரி ரொம்ப கவனிக்கணும் நீங்க, நிறைய பணக்கட்டோட அப்படின்னு. யுகபாரதி என்ன செய்யணும், தேர்தல் வருது தேர்தல் வருது ஜனங்க ஜாக்கிரதைங்கிறத யோசிச்சவன் நான் இல்ல, அதுக்கு டைரக்டர் ஒருத்தர் இருக்கான், இந்த பணக்கட்டை அங்க கொண்டு போகணும் சொல்லணும்ல. எப்பொழுதுமே ஒரு டைரக்டர் எவ்வளவு சிந்திச்சாலும் கடைசியில பணம் பூரா பாட்டு எழுதுறவனுக்கு தான் போய் சேருதுங்கிறதுக்கு யுகபாரதி ஒரு வாழ உதாரணம். யுகபாரதி முதல்ல வந்து தமிழக அரசுக்கு தெரியுமான்னு தெரியல, அவர் ஒரு கலைமாமணி யுகபாரதி. இந்த பாட்டு எழுதினவர் ஒரு கலைமாமணி யுகபாரதி. மேடையில பல பேர் தேசிய விருது வென்றவர்கள் இருக்க கலைஞர்கள்ல. ஆனா இந்த தேர்தல் ஏன் மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னா, நீங்க வந்து இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். இது பாராளுமன்றத்திற்கு யாரை அனுப்புகிறோம் முடிவு பண்றோம் இல்லையா, அது ஒரு தலைமுறையவே நல்லா வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த தேர்தல்ல நம்ம வந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கூட்டணிக்கு வாக்களிச்சாதான் அடுத்த தலைமுறை பொழைக்கும். இந்த மண்ணில் நம்ம இந்த தேசத்தின் அழகு என்பது என்ன அப்படின்னா, யாரு வேணாலும் எந்த சாமியை வேணாலும் கும்பிடுக்க, யார் வேணாலும் எதை வேணாலும் சாப்பிடு, யார் வேணாலும் எந்த உடை வேணாலும் உடுத்திக்க. இங்க உடை வேற, உணவு வேற, கடவுள் வேற, கலாச்சாரம் வேற, பண்பாடு வேற, மொழி வேற, ஆனா இத்தனையும் சேர்ந்து அவரவருக்கான ஸ்பேஸோட சந்தோஷமா வாழ்ந்த நாட்டுக்கு தான் இந்தியான்னு பேர் இருந்துச்சு வரையும். இப்ப புதுசாக கிளம்பி என்னன்னு நினைக்கிறேன்னா, எல்லாருக்கும் மொத்தமா ஒரு காவி கலர் அடிக்க முயற்சி பண்றான், எல்லாருக்கும் ஒரு ட்ரௌசர் மாட்ட ட்ரை பண்றான். பண்ணிட்ட என்ன சொல்றான், நாங்க தான் வந்து இந்தியன், நீங்க எல்லாம் ஆன்டி இந்தியன்கிறான். நம்ம தான் இந்தியன் ஆக்சுவலா, ஏன்னா நம்ம தான் இந்தியா ஒண்ணா இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லாரும் அவர ஒரு விருப்பப்படி வாழ்ந்துக்கப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ மேற்க பார்த்து கும்பிடு, நான் கிழக்க பார்த்து கும்பிடுறேன், ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் போது கும்பிட்டுக்கிட்டா போதும், அதுதான் முக்கியம்னு சொல்றது நம்ம தான். அப்ப நம்ம தான் இந்தியா வாழ வைக்கிறோம், நம்ம தான் இந்தியன், அவன் பூரா ஆன்டி இந்தியன். அவன் என்ன செய்வான்னா, அவனுடைய குறைகளை குற்றத்தை முதல்ல நம்ம மேல தூக்கி சொல்லுவான். அந்த மாதிரி அந்த ஆன்டி இந்தியன்கள் மறுபடியும் வந்துடவே கூடாதுங்கிறதுக்கு தான் முக்கியமான தேர்தல். அதனாலதான் நான் சொன்னேன் தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு. சு வெங்கடேசன் அவர்கள் வந்து, நான் ஒன்னாம் தேதி அவரோட ஒன்னாம் தேதி நினைக்கிறேன், ஒன்னாம் தேதி அவரோட தேர்தல் பரப்புரைக்காக ஜெயந்திபுரத்துல சுத்தும் போது பெரிய ஆச்சரியம் இருந்துச்சு எனக்கு. எல்லா வீடுகளில் இருந்த பெண்களும் வெளியே வந்து சு வெங்கடேசனை பார்த்து முகமலர சிரித்து, ஒரு வேட்பாளனை பார்த்து முதல்ல பயப்படாம இருக்கு நம்மள பொம்பளை எல்லாம், அது ரொம்ப முக்கியம் இல்ல. ஆமா, பொள்ளாச்சி மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்கிறதா இந்த கூட்டணி மேல பெண்கள் வச்சிருக்க மரியாதை. அதாவது எவன் கேடு நடத்தினா அதை நம்பி நம்ம வெளியே போக முடியலைங்கிறதெல்லாம் அடுத்து, இந்த நாட்டுக்கு முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து துடிச்சிருக்க வேண்டாம் ஒருத்தருக்கு, இல்ல இல்ல சம்பந்தப்பட்டவன் ஆளுங்கட்சி, சம்பந்தப்பட்டவன் எதிர்கட்சி, சம்பந்தப்பட்டவன் நடுக்கட்சினே சொல்லிட்டு இருக்காங்க. எவனா இருந்தா என்ன, பண்ணவன் கேடு செஞ்சவன் அவனை போய் அடிக்கிறதுக்கான வேலைக்கு வேட்டியை கட்டிட்டு முன்னாடி வர வேண்டிய முதலமைச்சர், அதை இல்லாம சட்டம் தன் கடமையை செய்யும்னு அருளாசி வழங்குறாரு. அப்ப இந்த நாட்டின் பெண்களை தன் வீட்டின் பெண்கள் போல எண்ணாத ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருப்பாருன்னா அதை விட அவமானமும் அசிங்கமும் நமக்கு வேற எதுவும் கிடையாது. இந்த அசிங்கத்தை பொறுத்துக்கிறதுனாலதான் அவங்க அசிங்கத்துடைய அதை விட அடுத்த கட்டம்னு மேல மேல ஏறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதையாவது இடத்துல கண்டிக்கணும்ல, அப்படி ஒரு கண்டிப்பே இல்லை. நான் தமிழகம் பூரா போறேன் இந்த கூட்டணிக்கு வந்து வாக்களிக்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லுவது முக்கியம் இல்லை, அதை மட்டும் சொல்லிட்டு விட்டா குழப்பமாயிரும். அதைத்தான் நந்தலால ரொம்ப விளக்கி விலாவரியா சொன்னாரு, பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்று தமிழகம் முழுமையும் முடிவெடுத்திருப்பதாகத்தான் நான் பாக்குறேன். அவர்கள் எல்லோரும் நம் பேச்ச ஏன் தெரியுமா ஆர்வமா கேட்க வர்றாங்க, நான் ஒருத்தருக்கு போடணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன், அந்தாலத்தான் நீ சொல்றியான்னு பாக்குறதுக்கு தான் வந்து நிக்கிறேன் அவ்வளவு பேரும். அதுக்குதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் இங்க வந்து மாதிரி நிக்கிறது இல்லையா. எப்பொழுதும் மக்கள் அப்படித்தான், ஒரு முடிவு எடுத்துட்டு மேடல பேசுறவன் நம்ம நினைக்கிறத சொல்றான்னா சரின்னு சிரிச்சு கேட்டுக்குவான் மக்கள். அப்ப இந்த கூட்டணியை பத்தி தமிழகம் முழுவதும் பேசும் பொழுது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, மோடி அவர்களை பற்றியும் மத்தியில் ஆட்சி நடந்ததை பத்தியும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அங்கங்க கைதட்டுவாங்க. பேச்சை முடிச்சுட்டு தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சோன்னா கூட்டமே சிரிக்கும் மொத்த கூட்டமும். எனக்கு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் பதவி இப்படி சிரிப்பா சிரிக்கிறது தமிழ்நாடு பூரா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அது கடைசி வரை அவருக்கு கவனத்துக்கு வரவே மாட்டேங்குது. அதாவது செலக்டிவ் அம்னீஷியம் வாங்கல, அது அவருக்கு அதுதான். அது நீங்க என்னைக்காவது எதுக்காவது ரியாக்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா,
எல்லாத்துக்கும் திரும்பி ஒரு பர்பஸை விளம்பரம் மாதிரி சிரிப்பு செஞ்சிருப்பாரு. ஏன்னா அவரை பொறுத்தல உள்ள எல்லாத்தையும் மேல இருக்கவன் பாத்துக்க போறான், நம்ம கையில என்ன இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப மேல இருக்கவன கீழே இறக்க போறோம், தன்னால கீழ இருக்கவனும் கீழே இறங்குவான், மேல இருக்கவனை கீழே இறக்க வேண்டிய கட்டாயம். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரொம்ப பணிவா நயந்து, நாங்க வந்து இந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வேறுபாடே பார்த்தது இல்லை, யார் இவரு சொல்லும் போது அவருக்காவது வெக்கமா இருக்க வேண்டாமா? என்னடா நம்ம இதுவரை போய் சொன்னோம் பரவாயில்ல, தேர்தல் நேரத்திலயும் போய் சொல்றோமே, சிரிக்குமே இந்த நாடுன்னு நினைக்க வேண்டாம். அவரு நான் வேறுபாடே பார்த்தது இல்லை, எல்லாருக்குமே நான் பிரதமரா தான் நடந்திருக்கேன். இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் காலத்துல ஒரு முகம் காட்டுறான் பாருங்க, அது அவன் முகமே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த தமிழகத்தை மட்டும் நீ பொருள் எடுத்துக்கங்க, தமிழகத்துல எந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளை பார்த்தாலும் அவர்கள் எல்லோரும் எல்லா தொலைக்காட்சி விவாதங்கள்லையும் ஒரு காவி சட்டையை போட்டு போட்டு உட்காருவாங்க. அது சிபி ராதாகிருஷ்ணன் தொடங்கி கடைசி ஆள் வரைக்கும் எல்லாரும் காவி சட்டை போட்டு உட்காருவாங்க. இப்ப யாராவது காவி சட்டை போட்டு மேடையில பேச அவ்வளவு பேர் வெள்ள சட்டைக்கு மாறிட்டான், தேர்தல் முடிஞ்சவன மறுபடியும் காவி சட்டை எடுத்து மாட்டுவான். இப்ப ஒரு தடவை சொல்ல பெரியாரா நான் செருப்பால் அடிப்பேன்னு, பெரியார் சிலை உடைப்பேன்னு சொல்ல, ஈவேரான்னு சொல்ல ஒரு தடவை அவசரமா அண்ணாவையும் பெரியார் தூக்கி வெக்க கேட்டவங்க எல்லாம் உங்க பேனர்ல வச்சுக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இருக்க வேண்டாமா? பின்னாடி பெரியார் துப்புவாரேடா வச்சிருக்க வேண்டாம் வரேன்னு. அப்ப இவன் ஓட்டு வாங்குவதற்கு எந்த நாடகமும் நடிக்க தயாராயிருவாங்க. அந்த ஒரு காரணத்துலதான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வியக்கிறது, நம்மளை விட பிரமாதமான நடிகனாக்கானடா, இதை நம்ம கத்துக்கிட்டு ஒருத்தன் குனிஞ்சு தவிழ்ந்து பெஞ்சுக்கு கீழே போய் சந்தோஷமா வந்து மேலே ஏறி உட்காந்துட்டாரேடா, இது நமக்கு தெரியலையேங்கிறதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாதிமுக இருக்க போட்டியே. நீ அண்ணாதிமுக கூட்டணி வந்து மசூதிக்கு இருக்க பள்ளிவாசல் தெருக்களுக்கு ஓட்டு கேட்டு போனா மக்கள் எல்லாம் துரத்துறாங்களே அப்படின்னு கிட்ட கேட்டாங்க. அப்புறம் அண்ணாதிமுக போய் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தா உன்னை என்ன கொஞ்சம் வாங்க மடியில வச்சு துரத்தான் செய்வாங்க. அப்ப இந்த நாடு வந்து இந்த தேர்தல் வருது பாட்டு வந்து யுவபாரதி நானும் எழுதுவது அப்படின்னு நினைக்கும் போது என்ன நினைச்சோம்னா, மக்கள் நம் மக்கள் இருக்காங்கல்ல, இன்னும் மக்களிடம் பெருவாரியா பெரிய கருணை உள்ளவருக்கு என்ன நடந்தாலும் அதை மறப்பதற்கும் மன்னிப்பதற்கும் அவர்கள் தயாரா இருக்காங்க. கடைசியா போன வாரம் என்ன நடந்துச்சுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை, அப்படி இருந்துடக்கூடாது. 5 ஆண்டு காலமா என்ன நடந்துச்சுன்னு இந்த நாட்டுக்கு சொல்லிடணும்னு நினைச்சுதான் அந்த பாட்டை பண்ணோம். என்னவெல்லாம் நடந்துச்சு பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா முதல் நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து இந்த நாட்டுல பாராளுமன்றத்துக்குள்ள போகும்போது படியை முத்தமிட்டுட்டு மேலே ஏறினாரு. நம்ம எல்லாம் வியந்தோம், என்னடா ஒரு வயசானவன் ஆனா குடிஞ்சு படியெல்லாம் முத்தமிட்டு இவ்வளவு பணிவா உள்ள போறாரு, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோ, வாஜ்பாய் மாதிரி இவர் வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி தானோ என்ன இவரு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு எப்ப பார்த்தாலும். அது எப்படி ரைட் மேன் ஒரு ராங் பார்ட்டியில இருந்தாலே ராங் மேன் தானே, ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டியா என்ன, அவர் வந்து கொள்ளடிக்கிற கூட்டத்துல இருக்காருப்பா ஆனா அவர் நல்லவர் பாங்கிற மாதிரி அந்த மாதிரி அப்படி நம்ம நினைச்சோம். ஆக இவர் பணியில படியில ஏறி முத்தமிட்டு எல்லாம் உள்ள போறாரு. நான் அவர் மேல நின்று திரும்பி பார்த்து நான் மீண்டும் 5 ஆண்டு காலம் கழிச்சு உங்ககிட்ட வருவேன், வாக்கு கேட்டு வருவேன், அப்ப கையில ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டோட வருவேன், ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்டோட வருவேங்கிறாரு. 5 வருஷம் முடிஞ்சிச்சு, முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வெளியே வந்து நான் இந்த நாட்டின் சவுக்கிதா இருக்கிறாரு, நான் இந்த நாட்டின் காவலாளிங்கிறாரு. ஏன்பா அதுக்குத்தான் நாங்க வேற ஆள் வச்சுக்கிறோமேப்பா, உன்னை பிரதம மந்திரி நினைச்சா நீ வந்து ஏன்பா காவலாளி போஸ்ட்டை புடுங்குற, ஒரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொன்னியப்பா அதை கொடுப்பானா, அதை பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு காட்டவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா எல்லாத்துலயும் முட்டமா இருக்கு இல்லையா, நல்லா படிக்கிற பிள்ளை என்ன செய்யும், அன்னைக்கே கொண்டு ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுத்துருமில்ல, இந்த இருக்கு எல்லாத்துலயும் 90 வாங்கியிருக்கேன் 95 வாங்கியிருக்கேன்னு, எல்லாத்துலயும் முட்டை வாங்கி வாங்கியிருக்கனால ஒழிச்சு வச்சுக்கிட்டு நான் இந்த நாட்டின் சவுக்கிதாருன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த நாட்டின் சவுக்கிதாருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, தமிழகம் பூரா வரும் பொழுதெல்லாம் கோபேக் மோடி கோபேக் மோடின்னு சொன்னோம் இல்லையா, அது முக்கியம் இல்ல, இப்ப சொல்றதா முக்கியம் கோபேக் மோடின்னு. மோடிய டெல்லியை விட்டு கோபேக் டு குஜராத்னு சொல்ல வேண்டிய தேர்தல் அப்புறம் குஜராத்காரன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான், அவனை எவ்வளவு நாளைக்கு ஏமாறுவான், அது அவங்க பிரச்சனை அப்புறம் பாத்துக்கிட்டோம். அப்ப கோபேக் மோடி சொல்ல வேண்டிய முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் தான். அவரு ஒரு மிகப்பெரிய சாதனையா சொன்னாரு டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒண்ணு, அதை பத்தி ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆள் கூட ஒரு மேடையில கூட பேச மாட்டாங்க. 8 மணிக்கு பிரதம மந்திரி சொல்றாரு 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுங்கிறாரு, உடனே இந்தியாவில இருக்க அத்தனை பணக்காரனும் புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னா, எங்கடா அந்த புதிய இந்தியா பிறந்த புதிய இந்தியான்னு திருப்பி சுத்தி சுத்தி தேர்னா அந்த புதிய இந்தியா காணவே காணாம தவக்கவே தவக்கல, அடுத்து 2 வருஷம் ஆச்சு அந்த புள்ள அப்படியே கிடக்காங்க பொறுத்தது இருந்து. எத்தனை பேர் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு யோசிச்சு பாருங்க, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, புதிய இந்தியா, ஏண்டா பேரை மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கேன் மத்த எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களான்னு கேட்டா, அந்த டிமானிட்டைசேஷன் ஒரு காமெடி. என்னன்னா கருப்பு பணம் ஒழிச்சிருவோம், கள்ளப்பணத்தை ஒழிச்சிருவோம், எல்லாத்தையும் ஒழிச்சிருவோம்னு சொல்லி அது கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட பொழுது இந்த நாட்டுல புழங்கிக்கிட்டு இருந்த பணம் 15,44,000 கோடி ரூபாய் பணம் நோட்டு புழங்கிக்கிட்டு இருந்துச்சு நாட்டுல. 6 மாசம் கழிச்சு ரிசர்வ் வங்கிக்கு கருப்பு பணம் எல்லாம் திரும்ப கூடாது இல்ல, நல்ல பணம் தானே திரும்பும்,
14,44,000 கோடியில 15,28,000 கோடி ரூபாய் பணம் திரும்பிருச்சு. அதாவது 99.3% பணம் திரும்பிருச்சு மறுபடியும் ரிசர்வ் பேங்குக்கு. என்ன கள்ளப்பணம் ஒழியிருந்தீங்க, ஒண்ணுமே ஒழியிலன்னு பார்த்தா 16,000 கோடி ரூபாய் மட்டும்தான் வெளியே வரல, அந்த 0.7%. இப்ப அந்த புது நோட்டு அடிச்சாங்கல்ல 2,000 ரூபா நோட்டும் புது 500 ரூபா நோட்டும், அதுக்கு இந்தியாவில் ஆன செலவு வந்து 21,000 கோடி ரூபாய். இந்த 16,000 கோடி ரூபாய் பிடிக்கிறதுக்கு தான் 21,000 கோடி ரூபாய் செலவு வச்சிக்கலாம். 130 பேரை சாகடிச்சிங்களா, ஏடிஎம் வாசல் நிக்க வச்சிங்களா, தண்ணி குடிக்க முடியாம தடுமாறினா, ஒண்ணுக்கு போக முடியாம தடுமாறினா, கல்யாணம் நின்று போனுச்சு, மருத்துவம் நின்று போனுச்சு, எல்லா கேடு நினைச்சு 6 மாதத்தில் 50 நாட்களில் இது எல்லாம் சரி செய்யப்படும், 6 மாதத்தில் இந்தியாவை சொர்க்க பூமியாக மாத்துவேன், இல்லையெனில் என்னைய உயிரோட எரிங்கன்னு சொன்னாரு பிரதம மந்திரி. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், அவருக்கு நாட்டுல இருக்கவே மாட்டேங்கிறது சொன்னார்ல இபோமி அலைவினாரு, நான் சரி பண்ணிடுறேன் எல்லாத்தையும். இப்ப வந்து கண்ணீரை கண்ணீரை தொடச்சுதான் நான் வந்து நாட்டின் காவல் அலைங்கிறது. 16,000 கோடி ரூபாய வந்து பிடிப்பதற்கு 21,000 கோடி ரூபாய் செலவழிச்ச புத்திசாலிவீங்க. ஊழல் என்பது ரஃபேல் ஊழல் மட்டும் ஊழல் இல்ல, அந்த 21,000 கோடி ரூபாய் உங்க பணமும் என் பணமும், அதை எடுத்து ஊதாடித்தனமா செலவு பண்றதும் ஊழல் தான் இல்லையா. இப்படி ஒரு கேடு நடந்திருக்கு இந்த நாட்டுல, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது சு வெங்கடேசன் போன்ற ஆட்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள், திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் பெருவெற்றி அடையணும். ஏன் அடையணும்னா, ஒரே ஒரு சின்ன பிளாஷ்பேக் சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன். 2016 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுது மே 19 நினைக்கிறேன், ஞாபகம் சரியா இருந்தா. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 89 இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சி ஆகுது, எல்லா முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு விட்டன. கலைஞருக்கு தெரியும் அதுதான் கடைசி தேர்தல், அவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது என்பது அவருக்கு நல்லா தெரியும்ல. இன்னொரு தேர்தல் நாம் சந்திப்போமானு அவருக்கு தெரியல, அவருடைய கடைசி வாய்ப்பு அவருக்கு இல்லை. இல்லாத பொழுது பத்திரிகையாளர்கள் மாலை 6 மணிக்கு கூடுறாங்க, மாலை 6 மணிக்கு கூட்டினோடனே எல்லாரும் அவர்கிட்ட இப்படி கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை தொட்டு விட்டு விட்டீர்களே அப்படிங்கிற துணியில கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, பணநாயகம் வென்றது, ஜனநாயகம் தோற்றது, வாக்கு எந்திரத்துல வந்து முறைகேட பயன்படுத்திட்டாங்க, இப்படி ஒரு சமாதானப்படுத்துற பதில் 100 பதில் இருக்கு. ஆனா இந்த கேள்வியை வந்து பத்திரிகையாளர் கேட்டோன்னு கலைஞர் சொன்னாரு, திமுக கழகம் வந்து 89 இடங்களை வென்று மிகப்பெரிய எதிர்கட்சியாக வந்திருக்கிறது என்பதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆளுங்கட்சிக்கான இடத்தை தவற விட்டுடங்கிறது முக்கியம் இல்லை, என்னுடைய வருத்தம் எல்லாம் தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு கம்யூனிஸ்ட் கூட இல்லாத சட்டமன்றம் அமைகிறதே என்பதுதான். ஏன்னா அவருக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்துக்குள்ள இருப்பது எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு அவசியமானதுன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சிபிஎம்முக்கு 2 சீட்டும் சிபிஐக்கு 2 சீட்டும் கொடுத்து இந்த கூட்டணியில் எவர் வெல்வதை விடவும் கம்யூனிஸ்ட் கட்சி வெல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம்னு இந்த கூட்டணி நினைப்பதற்கான காரணம் கலைஞர் கத்துக் கொடுத்தது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் ஒருத்தர் போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கு இன்னொரு ஞாபகப்படுத்துறேன், காஷ்மீர்ல வந்து ஆசிஃபான் ஒரு சிறுமிய வந்து கோயிலுக்குள்ள வச்சு பாலியல் கொடுமை நடந்தது இல்லையா இந்த நாட்டுல, அதுக்கு வந்து அது வெளியே கொண்டது யாருன்னா காஷ்மீர் சட்டசபையில இருந்த ஒரே ஒரு யூசிப் தாரிகாமிங்கிற சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ தான் கொண்டு வந்துடுற, மத்த என் பூரா பேசாம இருந்தா நவத்து வாரத்தையும் பொத்திக்கிட்டு. அப்ப தன் தான் வாழும் இடத்தில் ஒரு பெண்ணுக்கு இந்த கேடு நிகழ்கிறது எனில் அதற்கு கொதித்து எழ வேண்டும்னா, ஒரு எளிய மனிதனுக்கு இங்க துன்பம் நேர்கிறது அப்படின்னா கொதித்து எழணும்னா அதற்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆள் வேணும் அப்படிங்கிறது தலைவரிலிருந்து தொண்டன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சு வெங்கடேசன் ஏன் இவ்வளவு கொண்டாடுறோம் எல்லாரும் திரும்ப திரும்ப வரணும் அப்படின்னா, அதாவது நான் தமிழன் தமிழன் சொல்லிக்கிறது முக்கியம் இல்ல, ஒரு தடவை வேட்பாரியில ஒரே ஒரு பக்கம் எழுதிறே நீ, ஒரே ஒரு பக்கம் எழுதிரு, அப்புறம் சொல்லு தமிழன் வெறுமன வெத்தான தமிழன் தமிழன் சொல்லி என்ன பண்றது, என்ன பங்களிச்சிருக்க நீ இந்த சமூகத்துக்கு, என்ன மேம்படுத்தி இருக்க, சும்மா வெறும் வெத்து பேச்சு பேசுறதா. நானே ஐயோ சு வெங்கடேசன் அறிவாளி 1,500 பக்கம் எழுதியிருக்காரு, உனக்கு அவ்வளவு வேண்டாம், நீ ஒரே ஒரு பக்கம் எழுதிடு. அந்த நான் சொல்றது அந்த ஒரு பக்கத்துல எழுத்துப்பிழை இல்லாம எழுதிரு, முதல்ல இலக்கியம் அப்புறம் எழுதலாம். ஒரு மனுஷன் சத்தம் ரத்தமும் சதையுமா ஒரு புத்தகம் எழுதுவாரா, அவரை வந்து எதிர்கட்சியால இருந்து ஆள் கிடைக்காம அண்ணாதிமுக சேர்ந்தவர் சொல்றாரு, ஆள் கிடைக்காம எழுத்தாளரை போட்டிருக்காங்க அப்படின்னு. சரி நாங்க சொல்றோம், நீங்க ஒரு கட்சியில தேடி பாத்துருங்களேன், கடைசியில தேடி பார்த்து ஒரே ஒரு எழுத்தாளர் கொடுக்க வச்சு நாங்க பூரா வாபஸ் வாங்கிக்கிறோம்பா, ஒரே ஒரு எழுத்தாளர் காட்டிரு. நீங்க எழுதும் போதே எழுத்துப்பிழை விடுறவங்க, மத்தவெல்லாம் அண்ணாதிமுக பேசும்போதே ஸ்பெல்லிங் செய்ய விடுவாங்க. முன்னாள் நாள் திருக்குறள் தப்பா சொல்றாரு அவரு, அவர் என்னன்னா நம்ம மதுக்கூர் ராமலிங்கம் வந்து இன்னும் பழைய கதையில இருக்காரு, சேக்கிலார் கதையில, இப்பெல்லாம் நாங்க திருவள்ளுவருக்கு வந்துட்டோம் கம்பராமாயணத்தை விட்டுட்டு. இவ்வளவு மோசமான ஒரு மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியாளர்கள் இருக்கும் பொழுது இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது என்பது நாம் எல்லோரும் யோபாதி சொல்ற மாதிரி கட்டி எடுக்க வேண்டியது இல்லை. இந்த ஓட்டையே ஆயுதம் எடுத்து ஆயுதம் ஆக்கிட்டோம்னா அப்புறம் கத்தி எடுக்கணும், இங்க ஒரு ஆயுதம் இருக்கே ஓட்டுன்னு இல்லையா, இன்றைய சராசரி மனிதன் அதைத்தான் நம்புகிறான், இந்த ஓட்டின் மூலம் அதை மாத்திடலாம்னு. வெங்கடேசன் மட்டுமல்லாமல்
இந்த கூட்டணியில் இருக்கும் எல்லோரும் அவர் சொன்னாரு, எழுத்தாளர்கள் அதை தேடினீங்கன்னா இந்த கூட்டணி இருப்பாங்கன்னு. அது ரவி விடுதலை சித்தைகள் ரவிக்குமாரா இருக்கட்டும், திமுகவில் தமிழர் சித்தங்க பாண்டியனா இருக்கட்டும், கனிமொழியா இருக்கட்டும், சூவெங்கடேசனா இருக்கட்டும், இத்தனை பேர் இருக்குல்ல ஒரு கூட்டணியில, ஒரு 40 பேர் வேட்பாளர் நிக்கிறாங்கன்னா இந்த கூட்டணியில தான் தமிழகம் முழுமைக்கும் 30 பேர் தெரிஞ்சால் நிக்கிறது. மற்ற இடத்துல எல்லாம் யாரையுமே தெரியாது, நீங்க சொல்லணும் போய் அப்படியான்னு தெரிஞ்சு கேட்டுக்குவாங்க. அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் எல்லோரும் இணைந்து அமைத்திருக்கும் இந்த கூட்டணியில் இருக்கும் வேட்பாளர்கள் அனைவரும் வெல்வது ரொம்ப முக்கியம். அதை விடவும் முக்கியம் அந்த 18 சட்டமன்ற தொகுதியில உங்க சொந்தக்காரங்கெல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்களோ சட்டமன்ற தொகுதி சொல்லிருங்க, சட்டமன்ற தொகுதியும் வெல்வது முக்கியம். அப்பதான் நீங்க மறுபடியும் ஒரு பற்பசை விளம்பரம் போல ஒரு முதலமைச்சர் மறுபடியும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, ஈன்னு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சட்டமன்றம் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்ப அவர் நம்பிக்கொண்டிருப்பது என்ன அப்படின்னா, பாராளுமன்றம் கேட்டோ கேட்டு போகட்டும், மோடி தான் வீட்டுக்கு போக போறாரு, நம்ம இங்க உறுதிப்படுத்திக்க வேண்டியதான் முக்கியம் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ரொம்ப சிறப்பு என்னன்னா, முடிச்சிடுறேன், சூவெங்கடேசனை கூட்டி கொண்டு போய் புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன், ஒரு விவாதம் நடத்துனீங்க எல்லா வேட்பாளர்களும் புதிய தலைமுறையில எல்லா வேட்பாளரையும் கூப்பிட்டு, அதாவது மதுரையில் தொகுதியில் நிக்கிற வேட்பாளர் எல்லாரையும் கூப்பிட்டு விவாதம். அதுல அதிமுக வரல, அமமுக வரல, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு என்ன தெரியும், அங்கெல்லாம் போக கூடாது, உட்கார்ந்துருக்காள் சூவெங்கடேசன் இல்லையா, அதனால அவங்க தெரிஞ்சவங்க அனுபவப்பட்டவங்க வரல, மிச்சம் 2 பேர் வருவாங்க. வந்து உட்கார்ந்து அந்த நெறியாளர் இவத்தை கேட்கிறாரு, முதல் கேள்வி சூவெங்கடேசன், நீங்க மதுரை தொகுதிக்கு வந்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இவர் வச்சிருக்க மொத்த திட்டம் சொன்ன 30 நிமிஷம் பத்தாது, என்ன சட்ட 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 சட்டம்னு ஒரு தந்தி வேகத்துல இவருன்னு சொல்லி இதெல்லாம் வச்சிருக்கேன் திட்டம்லாம் சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட அடுத்த ஆள்கிட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னா, அவர் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சொன்ன திட்டமே எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான், அதைத்தான் நாங்களும் செய்வோம். அதுக்கடுத்து ஒருத்தர் கேட்டா, ஆமா ஆமா அவர் சொன்ன திட்டமே நல்ல திட்டம் தான் அப்படின்னு அவரும் மையமா சொல்றாரு. இப்ப அந்த நெறியாளுக்கு புரிஞ்சிருச்சு, தேவிங்க புறம் கோரஸ் பாடுறவங்க யாராவது பாடினா பின்னாடி இருந்து 10 பேர் வாயசிட்டே இருப்பாங்க தெரியுமா, பாடுற மாதிரியே இருக்கும் பாக்குறவனுக்கு அப்படின்ட்டு. அவன் அடுத்து என்ன செஞ்சார் அந்த நெறியாளர், இப்ப அந்த கேள்வியை முதல்ல கடைசியில கொண்டு போட்டாரு, இந்த தொகுதியில வேலை வாய்ப்பு கொண்டு என்ன செய்வீங்க அப்படின்னு. என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அல்ல அது வந்து அது நேரம் ஓடிக்கிட்டு இருக்கேன், அடுத்த ஆள்கிட்ட மறுபடியும் அடுத்த ஆள்கிட்ட சொன்ன அடுத்த ஆள்கிட்ட மறுபடியும் ஒண்ணும் கிடையாது ஆங்கிறாங்க. அடுத்து சூவெங்கடேசன் சொன்னா, சூவெங்கடேசன் சுத்தமா படிகமா 10 வருஷம் பட்டியலிடுறாரு, இது இதெல்லாம் நான் செய்வேன், இதுவெல்லாம் செஞ்சு வேலை வாய்ப்பை பெருக்குவேன் மதுரை தொகுதியிலும் சொல்றாரு. அந்த 2 பேரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, ஓ வேட்பாளராக இருக்கிறதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு, நம்ம தான் புரியாம வந்து இருந்துட்டோம் அப்படின்னு. அந்த நெறியாளர்கள் தாங்க முடியாம, கொஞ்சமாவது தொகுதியை பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க கிட்ட. அவங்க மனசுக்குள்ள தெரிஞ்சா நாங்க ஏன் இங்க வர்றோம், தெரிஞ்ச 2 பேர் வரவே இல்லை வருங்க, தெரியாம தான் நாங்க சூழ்நிலை வந்து மாற்றம் அப்படின்னு. நீங்க ஒரே ஒரு கூட்டம் போடுங்க, வெங்கடேசன் ரொம்ப சுத்திட்டாரு மதுரை பூரா, ஒரே ஒரு கூட்டம் போடுங்க, வேட்பாளர் யாரோ அந்த 4 பேரையும் வந்து உட்கார சொல்லுங்க, சூவெங்கடேசன் உட்கார சொல்லுங்க, அவர்கள் எல்லோரும் 10-10 நிமிஷம் பேசட்டும், சூவெங்கடேசன் 1 நிமிஷம் பேசட்டும், அதற்கப்புறம் இந்த மதுரை சூவெங்கடேசனை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எடுத்த முடிவு சரிங்கிற எண்ணத்துக்கு வரும். அதாவது வாக்கு கேட்டு வரும்பொழுதே இந்த தொகுதியை பத்தி எதுவுமே தெரிந்து கொள்ளும் அக்கறை இல்லாதவர்கள் ஜெயிச்சா என்ன ஆவாயும் நினைச்சு பார்த்துங்க. அப்ப சூவெங்கடேசன் போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் எல்லோரும் அவரை கண்டு எழுத்தாளர் ஒருத்தர் இங்க நிக்கலாமா ஆன்னு சொல்றாங்கல்ல, நம்ம எழுத்து படிச்ச ஒருத்தனை உயர்த்தி காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அது மதுரைக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம சொல்லி இங்க வாங்க, எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நாங்க இதை செய்ய போறோம் அப்படின்னா, அது யுகபாரதி சொன்னார் பாருங்க, நீங்க பாட்டு எழுதி கொடுத்துருக்க, நாங்க வேற பேர் போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க அவங்க, அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த கட்சியாருன்னு. இவங்க முன்னாள் முதலமைச்சர் கையிலேயே வேற ஆள் வச்சு வச்சவங்க, யுகபாரதி பாட்டுக்கா வேற பேர் போட மாட்டாங்க. அது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க முன்னாள் முதல்வர், அவர்களின் கைரேகைக்கு பதிலாக வேறொரு கைரேகை வச்சிருப்பான்னா அவன் என்ன நம்பிக்கையில் இருந்திருக்கான்னா, இந்த அம்மா திருப்பி எந்திரிச்சு வரப்போறதே இல்லைங்கிறது அன்னைக்கே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அல்லது அன்னைக்கே அந்த அம்மா உயிரோட இல்லை, இவ்வளவு வேலை செய்வாங்க என்ன வேணாலும் செய்ய தயாராயிருவாங்க. அப்ப இவர்கள் எல்லோரும் இந்த கேடுகளிலிருந்து இந்த மாநிலமும் நாடும் விடுதலை அடைய வேண்டுமெனில் நீங்கள் எல்லோரும் ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களித்து அவர்களை பெருவாரியாக விற்று பெற செய்ய வேண்டும். மதுரையில் வெங்கடேசனை தமிழகத்திலேயே மிக அதிக அளவிலான வாக்கு வித்தியாசம் வெற்றி வர செய்து நம்முடைய பெருமையை மாநிலத்துக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.